அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க அளவுக்கு அதிகமா நேசிக்க கூடிய ஒரு நபர் ஏற்கனவே உங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கைக்கும் ஒரு பாத்திரமா இருந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷன்ல உங்களை வெறுத்து ஒதுக்கிட்டு அவாய்ட் பண்ணிக்கிட்டு சண்டை சச்சரவு காரணமா விலகி போகிறாங்க அப்படின்னா, அகைன் அந்த பர்சன் திரும்ப உங்களுடைய லைஃப்ல பழைய லவ்வோட தேடி வர வைக்கிறதுக்கான ஒரு மெத்தடை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இந்த மெத்தடை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க கூட ஏற்கனவே ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்ல இருந்து உங்களுக்கு அதிகப்படியான நம்பிக்கையை கொடுத்துட்டு இப்போ சண்டை சச்சரவோட காரணமா பிரிஞ்சு போக ட்ரை பண்றாங்க, இல்ல பிரிஞ்சு போயிட்டாங்க, இல்ல நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா, எல்லாருமே இந்த மெத்தடை தாராளமா ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த மெத்தடு சக்சஸ் ரேட் கொடுத்துருக்கு. ஸோ மறக்காம இந்த மெத்தடை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. பட் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு சொல்லிட்டு ஒரு பேசிக் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. என்ன அப்படின்னா, ஹாப்பியஸ்ட் தாட், அதாவது நம்மளுடைய சந்தோஷமான எண்ணங்கள், சந்தோஷமான எண்ணங்களை உருவாக்கணும். சந்தோஷமான மனநிலையில இருக்கும் பொழுது இதை நீங்க பண்ணணும். உங்களுடைய மனதிற்குள்ள தேவையில்லாத நெகட்டிவான தாட்ஸ், நெகட்டிவான எண்ணங்கள், சப்போஸ் நீங்க சோகமா இருக்கும் பொழுது, இல்ல மனநிலை சரியில்லாம இருக்கும் பொழுது, குழப்பமா இருக்கும் பொழுது இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இந்த மெத்தட் உங்களுக்கு பலன் கொடுக்காது. ஆனா சில பேர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் புரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மனசு ஆட்டோமேட்டிக்கா வந்து சோகத்திலையும் ரொம்பவே கஷ்டத்திலையும் கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க. அவங்களுடைய மனநிலை எப்ப மாறும் அப்படின்னா அந்த ஒரு பர்சன் வந்தா மட்டும்தான் மாறும். சோ இப்படி இருக்கக்கூடியவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஆனா அதுக்கான வழி என்ன அப்படின்றது ஒரு குழப்பமா இருக்கும். அதற்கான வழி என்ன அப்படின்னா, ஒரு 21 days குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த 21 days உங்களுடைய மனம் வந்து அமைதி ஆகிற அளவுக்கு உங்களுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மைண்டு ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஸ்டேட் வந்ததுக்கு அப்புறமா நான் சொல்லக்கூடிய மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கேன், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை, நான் உடனே ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. தாராளமா உடனே கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு மன நிம்மதி இல்லை, மன குழப்பம் இருக்குது அப்படின்றவங்க 21 days கொஞ்சம் பொறுத்து உங்களுடைய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, ரெட் கலர் மார்க்கரு அப்படி இல்லைன்னா ஸ்கெச் பென் நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ ஒரு பிரிஞ்சி இலைய ஒன்னு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பிரிஞ்சி இலையோட ஃப்ரண்ட் சைட்ல நான் சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்க எழுதணும். அந்த இலையோட பேக் சைட்ல யாரு உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி மாறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபருடைய பெயரை நீங்க எழுதணும். இப்போ ஃப்ரண்ட் சைட்ல நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா, என்னை நீ தேடி வந்து விட்டாய், நன்றி. இது வந்து எந்த மொழியில வேணாலும் நீங்க எழுதலாம். உங்களுடைய தாய்மொழி எதுவோ அந்த மொழியிலேயே நீங்க தாராளமாக எழுதலாம். அப்பதான் நீங்களே உணர்வு பூர்வமா இது நீங்க அடி மனதுல இருந்து சொல்லி எழுதுவீங்க. இப்ப அந்த இலைய அப்படியே திருப்பி பேக் சைட்ல அந்த நபருடைய பெயரை எழுதிக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இரவு நீங்க தூங்கும் பொழுது உங்களுடைய தலையணிக்கு அடியில இந்த ஒரு இலைய வைத்து கொண்டு நீங்க தூங்கணும். தூங்கும் பொழுது மன நிம்மதியோட தூங்கணும். எந்த ஒரு குழப்பமான எண்ணங்களோ இல்ல உங்களுடைய நிம்மதியை கெடுக்கும் வகையில, உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கும் வகையில ஏதாவது ஒரு நிகழ்வுகளோ எதுவுமே பத்தி நீங்க யோசிக்க கூடாது. நிறைய பேருக்கு 9 days ரிசல்ட் கிடைச்சிரும். ஆனா அந்த மாதிரி 9 days நமக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க ரொம்பவே பாசிட்டிவா இருக்கணும், பாசிட்டிவான எண்ணங்களை இருக்கணும், எப்போதும் சந்தோஷமாவே இருக்கணும். எனக்கு இது நடக்காது, அவங்க கிடைக்க மாட்டாங்க, என்னை தேடி வர மாட்டாங்க, என்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு இதையே நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது மட்டும்தான் நடக்கும். சோ பாசிட்டிவான எண்ணங்களை கிரியேட் பண்ணி அது நடந்துடுச்சு அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனதுல ஆழமா பதிய வைங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.